இன்றைய மன்னா யாத்ராகமம் 19வது அதிகாரம் 18 19 வசனங்கள். நேற்று பார்த்த அதே வசனங்களை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் தியானிக்க இருக்கிறேன். நாளைய தினத்தில் இதே தான் தியானிக்க இருக்கிறோம். இதே ரெண்டு வசனங்களிலிருந்து வேறொரு காரியத்தை கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிறார். யாத்ராகமம் 19வது அதிகாரம் 18-19 வசனங்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியினால் அது முழுவதும் புகைக்காடாக இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். நேற்றைய தினத்தில் பார்த்தோம் கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு அக்கினிமயமாய் இறங்கி வந்தது என்று. மோசே அந்த பிரசன்னத்துக்குள் வர சொன்னார் என்று நேற்றைய தினத்தில் 18வது வசனமும் 20வது வசனத்தையும் தியானித்தோம். இன்றைக்கி 18-19 வசனங்களிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த அக்கினிமயமான தேவ பிரசனம் வந்தபடினால் அந்த இடம் முழுவதும் புகைக்காடாக இருந்ததான், சூளை புகையைப் போல எழும்பிற்றான். அது மாத்திரமல்ல, அந்த மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. ஒரு பெரிய நிலநடுக்கம் போலவே அந்த இடத்துல ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. இந்த மூன்று காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அந்த மலை முழுவதும் புகைக்காடாக இருந்தது. அந்த மலை முழுவதும் அதிர்ந்தது. அந்த மலையில் எக்கால சத்தம் துணித்தது. இந்த மூன்று காரியமுமே பூமிக்குரியவைகளாக அல்ல. நிலநடுக்கம் பூமி அதிர்ந்ததினால் ஏற்படவில்லை. தேவ பிரசனம் வந்ததினால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த மலை அதிர்ந்தது. அந்த புகை மனுஷர்கள் வைத்த தீயினால் வரவில்லை. உலக பிரகாரமான ஒரு தீயினால் வரவில்லை. உன்னதத்திலிருந்து வந்த அக்கினிமயமான பிரசன்னத்தினால் புகைக்காடு இருந்தது. அந்த புகை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இருந்தது. மூன்றாவதாக, எக்கால சத்தம். அந்த மலையில் யாரும் இருந்து எக்கால கருவிகளை வைத்து வாசிக்கவில்லை. இது உன்னதத்திலிருந்து வந்த ஒரு எக்கால சத்தம். இப்படிப்பட்ட கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் சென்ற மோசே இந்த உன்னதத்துக்குரிய காரியங்களை பார்த்தார். தேவ பிரசனம் உன்னத அனுபவங்களை நமக்கு கொண்டு வரும். தேவ பிரசனம் பூமிக்கு அப்பாற்பட்ட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாம் அனுபவிக்க செய்யும். தேவ பிரசனம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக உன்னத அடையாளங்களையும் உன்னத அனுபவங்களையும் கொண்டு வர விரும்புகிறது கர்த்தர். அதற்காக தான் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிரசனத்துக்கு கடந்து செல்லும்போது உன்னத அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்காக எனக்காக ஒரு உன்னத அனுபவங்களை வைத்திருக்கிறார். இது மூன்றுமே மனுஷர்களால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. பூமியிலே ஏதோ தானாய் உண்டானது அல்ல. தேவ பிரசன்னத்தினால் நடந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் சில உன்னத அனுபவங்களை வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகத்தான் அவருடைய பிரசன்னத்துக்குள் கடந்து வர சொல்கிறார். மோசே தேவ பிரசன்னத்துக்கு கடந்து சென்ற பொழுது தான் இந்த உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடிந்தது. பூமிக்குரிய காரியங்களை குறித்து மாத்திரம் சிந்தித்து பூமிக்குரிய காரிய அனுபவங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்ள அழைத்திருக்கிறார். ஜெபிப்போமா, நாமும் அதை கேட்கலாமா? உன்னத அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஒரு எக்கால சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே. நாளைக்கு இதே வசனத்தை தியானிக்கிறோம். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உன்னத அனுபவங்களை எங்களுக்கு தாரணும். இந்த பூமிக்குரிய காரியம் அல்ல, உன்னத அனுபவங்களை எங்களுக்கு வேணும். பரத்துக்குரிய காரியங்களை நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் அனுபவிக்கணும், பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. மோசே உம்முடைய பிரசன்னத்துக்குள் கடந்து வந்தபோது இதையெல்லாம் பார்க்க முடிந்ததே, இதையெல்லாம் அனுபவிக்க முடிந்ததே. எங்களுக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்களை தாரும். எங்களுக்காகவும் நீர் அதை வைத்திருக்கிறக்காக நன்றி. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். கர்த்தர் உன்னத அனுபவங்களை தருவார். ஆமென்.